வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய ரிலீஸ்னா அது மாஸ்டர்னே வந்து சொல்லலாம். விஜய் அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தனால மூவிக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் வந்து மீட் பண்ணுற மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து கலர் டோன்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. திருக்குறளுக்கான ரெஃபரன்சஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்கனால வந்து நம்ம ரெண்டு வீடியோ பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்திருக்கும். ஸோ இந்நேரத்துக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து மாஸ்டர் மூவி பார்த்துருந்துருப்பீங்க. பட் ஒரு நாள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறமாவே வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்க. ஏன்னா நிறைய ஸ்பாயிலர்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஆல்ரெடி மாஸ்டர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஃப்ரீ ஸ்ட்ரீம் ஃபார் மாஸ்டர். எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ். ஜேடியோட இன்ட்ரடக்ஷன் சீனில் சவிதா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அந்த ரெண்டு பசங்களை துரத்திட்டு போய் பிடிக்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த சினாரியோஸில் நடக்கிறதுக்கு முன்னாடி கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான க்ளூஸ் அண்ட் ஹின்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸோட லோகோ ரிவீல் ஆக்சுவலாக அது ஸ்கிரிப்ட் புக் மருதுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பேஜஸாக வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த கதை எப்படி போகுது அப்படின்ற மாதிரினா அந்த ரெண்டு பசங்க வந்து சவிதா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாங்க. மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் சவிதாவோட அம்மா, அப்புறம் அங்கே இருக்க அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜேடி என்டர் ஆகிறார். ஜேடி என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த பிரின்ஸிபல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை, நீ வந்து அன்னெசரி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாத, இவங்களே வந்து பேசி வந்து ரிசால்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜேடி வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. இல்லை, நான் வந்து அவளோட டீச்சர், யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போது அங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் பசங்க பொண்ணுங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒன்றா உட்கார விடுறீங்க, அண்ட் பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸெல்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, அதனால் இந்த மாதிரி தப்புலாம் வந்து நடக்குது, அதனால தான் பசங்களுக்குமே வந்து உங்களை பிடிக்குது அப்படின்ற மாதிரி வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ படத்துலையுமே நிறைய சீன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவருக்கு வந்து ஒத்தே போகாது அப்படின்ற விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நாசர்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த சீன்லேயுமே வந்து அவர் மென்ஷன் பண்ணுவார், அவங்களுக்கு வந்துட்டு ஜேடியை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு கேப் தேவை தான். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து இவரோட மெத்தடாலஜிஸ்லாம் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு இதையுமே ஒரு ரெஃபரன்ஸாக வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. பவானியோட அப்பா அம்மாவும் ஃபஸ்ட் ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்து ஆக்சுவலாக மர்டர் பண்ணிடுவாங்க. அதை பழி வாங்குற மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த மூவிலே வந்து பவானி ஆக்சுவலாக அந்த மூணு பேருமே கொள்ற மாதிரி வந்து காமிப்பாங்க. அந்த கொலைகள்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு பவானி போய் கொள்ற மாதிரியுமே வந்திருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வியூவிங்கில் எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா, ஓகே பவானியோட மாஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய கொலைகள்லாம் பண்ணுறது வந்து காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் தென் கொஞ்சம் க்ளோஸராக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட மாஸ் அந்த கேரக்டர் அப்பீல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தாண்டி கதையே வந்து அவர் பண்ணுற அந்த கொலைகள் தான் வந்துட்டு நகத்தி கொண்டு போகுது அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லணும். எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் அந்த மூணு பேர் வந்து கொலை பண்ணிடுறாருல, அதுக்கப்புறமா தான் ஒரு ரெண்டு பேர் போய் வந்து சரண்டர் ஆகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே அந்த கொலைக்காக தான் இந்த ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அட் த சேம் டைம் என்ன ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து வண்டியோட தெரியாது, சும்மா ட்ரை பண்ணலான்னு வண்டி எடுத்தோம், அப்படியே சீன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ரெண்டு பசங்களுமே. இப்போ ஆக்சுவலாக அது வந்து எந்த மர்டருக்காக சரண்டர் ஆகிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த லாரி சங்க எலெக்ஷனுக்காக போய் ஒரு இடத்துல பேசுவார்ல, அப்போ கூட பேசி தீர்த்துக்கலாம் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் போகும்போது ஒரு லாரி வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிடும். ஸோ அந்த மர்டருக்காக தான் வந்து இந்த ரெண்டு பசங்க ஆக்சுவலாக வந்து சரண்டர் ஆகிறாங்க. அந்த ரெண்டு பேரும் அங்கே வந்து சரண்டர் ஆகிறனால தான் அங்கே இருக்க ஆஃபீஸர் ஆக்சுவலாக பார்த்துட்டு, ஓகே இந்த சீர்திருத்த பள்ளியில் இதே மாதிரி தான் இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, அங்கே வந்து ஒரு மாஸ்டர் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கதையே அங்கே தான் மெயினாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்து வந்து லாரியில் வச்சு ஒருத்தர் இன்ஃபார்மர் ஆகிட்டார் அவங்க கேங்லேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே வந்து கொலை பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அப்போ கொலைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, 10 வயசு 15 வயசுல ரெண்டு பேரும் போய் சரண்டர் ஆக சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அந்த ரெண்டு பசங்க படத்தில் ஆக்சுவலாக நடுவில் இறந்து போயிடுறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த கொலைக்காக தான் சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே ஒரு பண்ணுற கொலைனால தான் வந்து கிரியேட்டே ஆகுது. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படி வரனால தான் வந்து இஷ்யூஸ்லாம் வந்துட்டு சாருக்குமே வந்து தெரிய வருது. ஸோ சாருக்கு தெரிய வந்தனால தான் ஜேடியுமே வந்து அவங்க வந்து சீர்திருத்த பள்ளிக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி ஆக்சுவலாக பண்ணுற இந்த கொலைகள் எல்லாமே வந்து அவர் ஒரு வில்லனாகவும் பயங்கரமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதை தாண்டி வந்து கதையுமே வந்து ப்ரொக்ரெஸ் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மூவி ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ அண்ட் ரெட் தான் வந்து மேஜர் கலர்ஸாக வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ பவானியோட கேரக்டரில் முக்கவாசி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ப்ளூ டோன் வந்து ஃபுல்லாக அவரை சுற்றி இருக்க மாதிரி வந்துருக்கும். இனிஷியலாக ஸ்டேஜஸில் வந்து பார்த்தோன்னா அவர் மட்டும் வார்ம் டோனில் இருக்க மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு யங் ஏஜஸில் வர சீனில் வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வாழை விட்டுருனே அப்படின்ற மாதிரி போய் ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும்ல, அப்போ ஃபுல் ப்ளூவில் இருக்கும். அவர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது மட்டும் கரெக்டாக அப்படி முன்னாடி வருவார், அப்போ அவர் ஃபேஸுக்கு மட்டும் தனியாக வார்ம் டோன் அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அப்படியே அந்த வார்ம் வந்து டெவலப் ஆகி அப்படியே ரெட்டாக மாறுற மாதிரி வந்துருக்கும்.
இருக்கும். இந்த செக் போஸ்ட்லாம் ஆடி போகிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார்ல. அப்போ பார்த்தோம் அப்படின்னாலும் சுற்றி வந்து ப்ளூவாக இருக்கும், இவருக்கு மட்டும் ரெட் டோன் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறமும் நிறைய சீன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காகவே வந்து ரெட் டோன்ஸ் வந்து பவானி வர சீன்ஸ்லாம் வந்துருக்கும். அப்படி ப்ளூ ஃபீல்டில் வந்து கரெக்டாக அவருக்கு மட்டும் ரெட் இருக்க மாதிரி வந்துட்டு லைட்டிங் பண்ணி வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்போ வந்துட்டு இப்போ ஜேடிக்கு கலர் டோன் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் ப்ரிடாமினாக வந்து ப்ளூ தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது அவர் லைட்டிங் நிறைய இடங்களில் வரும்போதே ப்ளூவில் தான் வந்துருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸஸுமே வந்து ப்ளூ ஷேட்ஸில் வந்து போடுவார். அதுக்கப்புறம் ப்ளூ கார் தான் வந்து வச்சிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ப்ளூ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து இந்த ஐடி கார்டெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுலேயுமே வந்து ரெட் அண்ட் ப்ளூ தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ரெட் வந்து ஆக்சுவலாக ஸ்டாஃப் அவங்களாம் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்கும், ப்ளூ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கும். அண்ட் படத்தில் ஒரு டைரக்ட் டயலாக் ரெஃபரன்ஸே வந்துருக்கும் இல்லையா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட் வந்து இவருக்கு இருக்குது பட் ஃபேக்கல்ட்டி வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெட் வந்து இவருக்கு அப்போசிஷனில் இருக்கிறவங்களுக்கான யூஸ் பண்ணுற கலர் மாதிரியுமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா பார்கோ வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் பாரில் வந்து பிரச்சனை எழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ரெட் ஷேட் வந்து அவருக்கு கொடுக்குற மாதிரியுமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ சீர்திருத்த பள்ளியில் வர நிறைய சீன்ஸில் வந்து அர்ஜுன்தாஸோட கேரக்டர் தான் ஜேடிக்கு நேராக ஆப்போசிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்குமே வந்து சரௌண்டிங் நிறைய இடங்களில் ப்ளூவில் வந்து இவருக்கு மட்டும் தனியாக அந்த வார்மர் டோனில் வந்து லைட் பண்ணியிருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஜேடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து அர்ஜுன்தாஸோட கேரக்டர் வந்து மாறுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ப்ளூ ஷேடில் தான் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ மாதிரி லைட்டிங்லேயே வந்து பக்காவாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. நான் தாண்டி ஃப்ளிக்கரிங் வச்சுமே ஒரு கான்செப்டில் வந்து ஆக்சுவலாக பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வச்சு அந்த ஒரு சீன் பர்டிகுலராக எடுக்கும்போது வந்துட்டு அந்த பின்னாடி லைட் ஃப்ளிக்கர் ஆச்சு சார், மர்டர் பண்ணும்போதெல்லாம் அப்போ இது நல்லாவே இருக்கு, டெத்தை வந்து சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஃப்ளிக்கரிங்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மூணு பேரை வந்து கொலை பண்ணுவார் இல்லையா, அப்பவும் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா ஒரு ரெட் கலர் லைட் வந்து அப்படியே ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்க மாதிரி வந்துருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த லாரியில் வச்சு ஒருத்தர் கொலை பண்ணும்போது அந்த சீன் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து ஒரு லைட் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தான் வச்சு ஆரம்பிக்கவே வந்து செய்வாங்க. அப்புறம் அந்த ரெண்டு பசங்களை கொலை பண்ணுவார் இல்லையா, அப்பவுமே வந்து பார்த்தோம்னா பின்னாடி இருக்க டியூப் லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் வந்துருக்கும். அண்ட் இந்த இன்டர்மிஷன் டைமில் அவர் இன்னொரு ஒரு மர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்பவும் மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கனால வந்துட்டு அந்த லைட்னிங் யூஸ் பண்ணியே வந்து அந்த ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் வர மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ விஷுவல் எலிமெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்தில் சீர்திருத்த பள்ளியில் நிறைய சீன்ஸ்லாம் வந்து நடக்கிறனால நிறைய திருக்குறள்லாம் வந்து நிறைய ஷார்ட்ஸில் இருக்கும். பட் தென் ஸ்பெசிஃபிக்காக சில திருக்குறள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கதை கூட அப்படியே டைரெக்டாக மேட்ச் ஆகி வர மாதிரி இருக்கும். அதில் குறிப்பாக வந்து ஜேடி வந்து ஃபஸ்ட்டாக அந்த சீர்திருத்த பள்ளிக்குள்ளே என்டர் ஆகும்போது ஃபாலோயிங் ஷார்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருக்குறள் வந்து காமிப்பாங்க. என்ன திருக்குறள் அப்படின்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேடி ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா அந்த ரெண்டு பசங்களோட உயிரை வந்து ஆக்சுவலாக காப்பாற்றியிருந்திருக்கலாம். பட் தென் அவர் நல்ல ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துட்டு லத்தார்ஜிக்காக இருந்தனால அந்த ரெண்டு பசங்க இறந்து போகிற மாதிரி வந்து சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருது. என்ன தான் அவர்கிட்ட வந்து டேரெக்டாக ஓகே இந்த மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு யாருமே சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் கூட அவர் வந்து ஒழுக்கமாக அந்த டைமில் வந்துட்டு இருந்திருந்தார் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ரெண்டு பேரை வந்து காப்பாற்றியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் வருது. பட் தென் அவர் மாற்றி இந்த மாதிரி லத்தார்ஜிக்காக இருந்தனால அவர் மேலேயே வந்து ஃபுல் பழியுமே வந்து வந்துருது இல்லையா. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் வந்து இந்த திருக்குறள் இருந்துச்சு. அண்ட் இந்த ஷாட்டில் பவானி அந்த ரெண்டு பசங்களை கொல்லும் போதுமே ஒரு திருக்குறள் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. என்ன குறள் அப்படின்னு பார்த்தோன்னா, தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று அப்படின்ட்டு. இப்போ இந்த திருக்குறளோட மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து தப்பு செய்கிறான் அப்படின்னா அவனோட அழிவு வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா அவனோட நிழல் அவனுக்கு பக்கத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவனோட அழிவும் வந்து பக்கத்திலே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதே நம்ம படத்துக்கூடையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பவானி இந்த ரெண்டு பசங்களை கொல்றதுனால தான் ஜேடியுமே வந்து பவானியை கிளைமேக்ஸில் வந்து கொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே அவர் பண்ணுற தப்பு தான் வந்து அவரோட டிஸ்ட்ரக்ஷனுக்கு மெயினான ரீசனாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இனிஷியலி ஜேடி அந்த சீர்திருத்த பள்ளிக்கெலாம் வரும்போது இது இந்த பிரச்சனையை ஏன்ட்டு சொல்கிறீங்க, நான் என்ன போலீஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு பாயிண்ட் ஃபியூவில் இருப்பார். பட் அதுக்கப்புறமா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடக்கும் அண்ட் சீர்திருத்த பள்ளிக்கே வந்து கொஞ்சம் ஸ்டேலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் வருவார். அப்போ இந்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு திருக்குறள் வந்து இருக்கும். என்ன திருக்குறள் அப்படின்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த திருக்குறளுக்கான மீனிங்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட வந்து இருக்குது, பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துமே நம்ம வந்து பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கே வந்து அர்த்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜேடிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அண்ட் இங்கே வந்து அவர் அந்த ஸ்டெப் எடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வருதில்ல. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக தான் வந்து இந்த இடத்துல வச்சுருந்துருப்பாங்க. இன்னுமே ரெண்டு திருக்குறள் அண்ட் இதே மாதிரி சில ரெஃபரன்ஸஸ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது நம்ம வந்து செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம். படத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய டெப்த் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பவானி அவங்க அப்பா அம்மாவை கொண்டு அந்த மூணு பேர் கொள்றதுக்காக போவார்ல, அப்போ அந்த டயலாக் ரெஃபரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, உனக்கு பணத்துக்காக வேலை பார்க்குறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்குறதுக்கும் வந்து வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன், நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏழெல்லாம் விடுற மாதிரி வச்சு அப்புறம் அவங்க ஆட்களை வச்சு அவங்களுக்கு மத்தியிலேயே வச்சு இந்த மூணு பேரை கொள்ற மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இப்போ அதே நம்ம கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து ஜேடிக்கு வந்து கிளியராகவே தெரியும் அவங்க கூட இருக்க ஆட்களுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கர விசுவாசம் இருக்குது பவானி கூட அப்படின்ற மாதிரி. அதனால அந்த விசுவாசத்தை வந்து அவர் உடைக்க தான் வந்து பார்ப்பாரு. அதனால அர்ஜுன்
ராமதாஸ் கேரக்டர் வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க அந்த விசுவாசத்தை உடச்சு தான் கடைசியில் பவானியை பீட் பண்ணுற மாதிரி வந்து ஆக்சுவலாக காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் தான் அங்கேயுமே வந்து ஸ்டார்டிங்கில் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜேடி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவார் எனக்கு வந்து அழுகு ஆக்சுவலாக வராது அப்படின்ற மாதிரி, பட் அது ஃபாலோ பண்ணுற ஒரு சீன்லேயுமே வந்து அவர் அழுகிற மாதிரி இருக்கும். அந்த லெட்டர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து அழுவார். ஸோ எந்த பர்டிகுலர் லைனில் ஆக்சுவலாக அவருக்கு வந்து அழுகு வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அழுது அழுது எனக்கு வந்து இப்போ அழுகே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அந்த பையன் எழுதியிருக்க மாதிரி வந்துருக்கும். ஸோ அவரோட சுச்சுவேஷனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்குது. ஏன்னா ஜேடிக்குமே பார்த்தோம்னா அப்பா அம்மாலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சின்ன பசங்க இந்த வயசுலேயே இந்த ஜெயிலில் வந்து தனியாக இருக்கும்போது எவ்வளோ பெயின் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் வந்து அவருக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ அது கனெக்ட் ஆகிறனால தான் வந்து அந்த பாயிண்ட்டில் அழுகிற மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு ஆர்ட் ஒர்க்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஜேடியோட ரூமில் வந்துட்டு இந்த நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ்க்கான ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்பம்ஸ்க்கான ரெஃபரன்ஸஸ்லாம் வந்து இருக்கும். ஏன்னா ஜேடி வந்து நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் வந்து கேட்குற மாதிரி வந்துருக்கும் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு போஸ்டருமே வந்துருக்கும், ஹாப்பினஸ் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்ற மாதிரியுமே அதில் வந்து எழுதியிருந்திருப்பாங்க. ஸோ ஜேடியோட கேரக்டருமே வந்து நம்ம ஸ்டார்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாட்டு கேட்காமல் இருந்தார் அப்படின்னா வந்து தூங்கி வந்து செஞ்சிருவாரு. ஸோ அந்த காம்பினேஷன் தான் இங்கே வந்து அவரோட ரூம்லேயுமே வந்து ஆர்ட் ஒர்க்ஸாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் சேதுபதியோட அவர் யங் ஏஜில் இருக்கும்போது அந்த வீடு வந்து காமிப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு பழைய கார் வந்து அந்த இடத்துல டைம்லைன்கான ரெஃபரன்ஸாக வந்து வச்சுருந்துருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு லாரியுமே வந்து நிற்கும், ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு இந்த லாரி உரிமையாளர்கள் சங்கத்தோட தலைவராக இருந்திருப்பார்ல, ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக வந்துருக்கும். அண்ட் ஒருத்தர் ஜேடியுமே வந்து பவானி இருக்கிற அந்த ஏரியாவுக்கு போகிற மாதிரி வந்துருக்கும் இல்லையா. அப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து இந்த பழைய லாரி டயரு கயிறு அதுக்கப்புறம் இந்த டீசல் ரொப்புறதுக்கான அந்த கேன் மாதிரிலாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து உள்ளே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. காலேஜுமே அப்படி தான், இப்போ வந்து சென்ட் ஜெஃப்ரீஸ் காலேஜ் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக கிடையாது இல்லையா. அது நல்லாவே ஃபுல்லாக அந்த பில்டிங்ஸில் பஸ்ஸஸில் முதல்கொண்டு எல்லா பக்கமும் கரெக்டாக வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் நம்ம ஜேடியுமே வந்து நாகர்கோவில் அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்கும் போது அரசு கெஸ்ட் ஹவுஸில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்க மாதிரியுமே வந்துட்டு காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கான போர்டுக்கான ரெஃபரன்ஸுமே வந்துருக்கும். பவானி ஒரு செக் போஸ்ட்டில் தான் நின்றுட்டு இந்த லாரிக்கெலாம் பர்மிட் போடுற மாதிரி அந்த ஓப்பனிங் சீன்ஸில் வந்து காமிப்பாங்க. ஸோ அது லொக்கேஷன் வந்து கரெக்டாக ஆக்யூரேட்டாக எடுத்திருப்பாங்க. நாகர்கோவில் டு கேரளா போகிற கரெக்டாக அங்கே இருக்கிற செக் போஸ்ட் தான் வந்து சூஸ் பண்ணியுமே வந்து வச்சுருந்துருப்பாங்க, காளியக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாருவோட ஃபோனில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் மாதிரி வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு என்ஜிஓவில் வந்து பார்ட் ஆஃப் இருந்தேன், இப்போ கேஸ் நடத்துறதுக்காக தான் சென்னையே வந்திருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய ஜூவனைல் கேசஸ்க்கான ரெஃபரன்ஸஸ்லாம் வந்து அங்கே வச்சிருந்திருப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் சாரோட ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் மாஸ்டரோட ஃபில்மோகிராஃபிலையுமே வந்து நம்மவர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி சோஷியல் மீடியா போஸ்ட்டில் நிறைய பேர் வந்து எல்லா விஷயங்களுமே ரிவியூலே வந்து பண்ணியிருந்தாங்க, எப்படி ஜேடியோட லுக்ஸ்லாம் வந்து காமனாக இருக்குது, அண்ட் ரெண்டு படங்களையுமே வந்து காலேஜில் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது, அந்த கேரக்டர் கம்பேரிசன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, நீங்களுமே வந்து பார்த்துருந்துருப்பீங்க. பட் மெயினாக இன்னொரு ஒரு கமல் சாரோட படத்துக்கான ரெஃபரன்ஸுமே வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது எந்த படம் அப்படின்னா தேவர் மகன். தேவர் மகனோட கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நாசர் சாரோட கேரக்டர் வந்துட்டு கமல் சார் வந்து கொள்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு பதிலாக வந்து வடிவேலோட கேரக்டர் வந்து நான் போய் சரண்டர் ஆகிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது போதுண்டா, அந்த மாதிரி சரண்டர் ஆகிறதே வந்து போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு தேவர் மகனில் இருக்கும். அதே பேரலாக நம்ம வந்து மாஸ்டர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஜேடி வந்து பவானியை கொன்னதுக்கப்புறமா அர்ஜுன் தாஸோட கேரக்டர் வந்து நான் வேணால் உங்களுக்கு பதிலாக போய் சரண்டர் ஆகிட்டுமான்னு கேட்கும்போது இல்லை, இந்த மாதிரி சரண்டர் ஆகுதே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஜேடி ஜெயிலுக்கு போகிற மாதிரியுமே தான் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நீங்களுமே வந்து மாஸ்டர் படத்தில் என்னெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்றத வந்து மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம செகண்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் மூலமா டெலிகிராம் குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க சஜஷன்ஸ் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.